ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவை போற்றும் வகையில் உலக சாதனையாளர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு துறையினர் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இளைஞர் ஒருவர் ஒரே நேரத்தில் இடதுகை மற்றும் வலதுகையை இரண்டையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி அப்துல் கலாம் அவர்களின் படத்தையும் அவரது வாழ்க்கை குறிப்பையும் வரைந்தார். மேலும் 1098 சைல்டு ஹெல்ப்லைன் தொலைபேசியின் அவசியத்தை வலியுறுத்தி 32 மாணவர்கள் ஓவியம் தீட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். குழந்தைகள் வன்கொடுமை மற்றும் பெண் வன்கொடுமையால் பெண்கள் எவ்வாறு பாதிப்படைகின்றனர் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமிலத்தால் பாதிப்படைந்த பெண்கள் போன்று பெண்கள் மேக்கப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சிறப்பிக்கும் வகையில் 150 மாணவர்கள் பங்கேற்ற தொடர் 15 நிமிட பரதநாட்டியமும் நடைபெற்றது. மூங்கில், மண்பானை மற்றும் குண்டு பல்பில் அப்துல் கலாம், காந்தியடிகள் போன்ற உலக தலைவர்களின் படத்தை வரைந்து காட்சிப்படுத்தினர். பாரம்பரிய கலைகளை நினைவுபடுத்தும் விதமாக 120 மாணவர்கள் பங்கேற்று தொடர்ந்து 1 மணி நேரம் சிலம்ப நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மரங்களை சேமிப்பது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பெண்கள் இருவர் மரம் போன்று வேடமிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.